ஹாய் லேனர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மொமெண்டம் அந்த கான்செப்டில் இருக்க விஷயத்தை வந்து எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, மொமெண்டம்னா என்னன்னு பார்த்துருவோம். இப்போ வந்து ரெண்டு பொருளை கன்சிடர் பண்ணிப்போம். இப்போது அந்த ரெண்டு பொருளும் வந்து கொலைட் ஆகுது, அதாவது ரெண்டு பொருளும் வந்து இடிச்சிக்குதுன்னு வச்சுப்போம். இப்போது ஒரு பொருள் வந்து அந்த ரெண்டு பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருள் மேலே எவ்வளோ சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதாவது இம்பேக்ட் எவ்வளோ ஒரு பொருள் மேலே பட்டிருக்கு, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு மொமெண்டம்ன்ற ஒரு குவான்டிட்டி வேணும். ஓகேவா? மொமெண்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருள் மேலே எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு மொமெண்டம்ன்ற ஒரு குவான்டிட்டி தேவைப்பட்டது. ஓகேவா? மொமெண்டமை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு மொமெண்டமை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி, அவ்வளோதான். மொமெண்டம் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஓகே, இப்பயும் புரியல? இந்த எக்ஸாம்பிளை வந்து நினச்சி பாருங்கள். ஒரு புல்லட் வெயிட் மாஸ், அதாவது ஒரு புல்லட் மாஸ் கம்மியாக இருந்தால் கூட அதோட வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதால அதுக்கு மொமெண்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு லாரி அது ஸ்லோ ஸ்பீடில் வந்தால் கூட அதோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதால அதோட மொமெண்டமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் மொமெண்டமோட மெயின் கான்செப்ட். ஓகேவா? ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஹாப்பி லேர்னிங்.